குற்றச்சாட்டை வைக்கிறதுங்கிறது தமிழகத்தில் இருந்து தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. நான் வந்து வேற யார் அப்படி செய்யறாங்களான்னு கேள்வி, வெளிநாடு இருந்தா வந்து தே மைண்ட் தேர் ஓன் பிசினஸ் ஓகே, அடுத்தவர்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையை போல் பாவித்துக் கொண்டு செயல்படுவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு சின்ன மனநோய் தான். இதை நீங்கள் எப்படி தமிழ் முன்னணி என்றோ தமிழ் பண்பாடு என்றோ சொல்லிக் கொள்கிறீர்கள் என்பதை பற்றி எனக்கு சந்தேகம் வருகின்றது. இப்ப நான் இன்னும் வந்து தலைவர் சீமான் அவர்களை பார்க்கவில்லை, பார்த்த நிச்சயம் அவரை நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஒரு தமிழ் பொண்ணா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து கழுவுற நீர்ல நழுவுற பெண்கள் இவங்க இவங்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நேற்று நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, என்னையா நீங்க வந்து 14 கோடி ரூபாய் நீங்க வந்து இந்த ஓலைச்சுவடிகளை வித்து சேகரிச்சிட்டீங்க. இதுல வந்து எல்லா அண்ணாமலை சுகுமாரன் கொண்டு வந்த எல்லா ஓலைச்சுவடிகளுமே இவங்க டிஜிட்டைஸ் பண்ணல, பர்டிகுலரா நீங்க வந்து சுபாஷினி வந்து சில சூஸ் பண்ணாங்க. அந்த 69% அவுட் ஆஃப் தட் ஓலைச்சுவடியில 69% ஆஃப் லீவ்ஸ் வந்து ஆன் மெடிசின்ஸ். இது ஒரு கற்பனை பாவம், இதற்கு என்ன ஆதாரம் என்று அவர்கள் முதலில் காட்ட வேண்டும். எல்லாம் வாசித்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு திறமை இல்லை. நாங்கள் இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த மருத்துவ நூல்கள் இருக்குங்கிறத சொன்னதே நாங்க தான். இதுல வந்து 60% மேல மருத்துவ நூல்களாக இருக்கின்றது. தமிழர் மரபுகளை காக்க வேண்டும், களவு போகின்ற தமிழர் மரபுகள் பண்பாட்டு சொத்துக்களை மீட்க வேண்டும். தட் இஸ் மை ஓன் பிசினஸ், தட் இஸ் வை ஐ ஆம் டூயிங் திஸ். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலெக்ஷன்னா சேகரிப்பு, ப்ரிசர்வேஷன்னா அதை வந்து சரிப்படுத்துதல் அதாவது தூய்மைப்படுத்துதல், அண்ட் டிஜிட்டலைசேஷன் அப்படின்னா மின்மயமாக்கல். நீங்கள் மின்மயமாக்கல் மட்டும்தான் சொல்கிறீங்க, கலெக்ஷன் அண்டு ப்ரிசர்வேஷனை பற்றி வாயை திறக்கலை. அப்போது அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அல்லது அவங்க சுபாஷினி அவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி. அதனால் நீங்கள் சும்மா இங்கிலீஷில் பேசுனா நாங்கள் வந்து ஐயோ அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு பயந்துருவோம் அப்படி, அது மாதிரி எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். உங்களை மாதிரியே முனைவர் பட்டம் முடித்து உங்கள் நீங்கள் சுற்றிய நாடுகளுக்கு இணையான நாடுகளை நாங்களும் சுற்றிட்டு வந்திருக்கோம். தமிழர்களின் ஒட்டுமொத்த சொத்தை தனியார் அறக்கட்டளை அமைப்பின் சொத்தாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, இதுதான் நாங்கள் கேட்கலாம். நீங்கள் ரெண்டு செய்தியை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் தயவு செய்து திரும்ப பெறணும் அல்லது அதற்கான மன்னிப்பு கோரணும். தமிழ் பெண்களை வந்து கழுவுற மீன் இல்லை நழுவுற மீன் என்பது போல ஒரு செய்தியை வெளியிட்டு வணக்கம். தமிழம் மலையொலி சார்பாக மீண்டும் இந்த தலைப்பினூடாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த தலைப்பு என்னென்னா, தமிழ் மரபு அறக்கட்டளையோட நிறுவனர் ஐயா நாராயணன் கண்ணன் வந்து இந்த ஓலைச்சுவடி சம்பந்தமாக ரொம்ப காலமாக வந்து வாயே திறக்காதவர் நேற்று திறந்திருக்கிறாரு. அதில் பல செய்திகளை அவர் சொல்கிறாரு. பாவம், நம்ம என்ன சொல்கிறது ஐயாவுக்கு அப்படின்னா, நம்ம கேட்ட கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லலை. பதில் சொல்லாமல் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஐயா நாராயணன் கண்ணன் அவர்களோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அக்கா சுபாஷினி அவங்க இருக்காங்கள்ல தமிழ் மரபு அறக்கட்டளையோட பிரசிடெண்ட், அவங்களோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே சொல்லிட்டு வந்தார். நான் அந்த பேட்டியை பார்த்தேன். பேட்டியில் நம்ம கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாமல் இந்த அவர்கள் வந்து ஒரு பெண் அவர் மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்கும் வகையில் அவர் மீது வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டு, அவங்க சுபாஷினி வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட்டு, அவங்கள போய் நீங்கள் வந்து கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வீரத்தமிழர் முன்னணியோட தமிழம் வலைவலி அவங்கள வந்து எந்த இடத்துலையும், அதாவது ஐயா நிறுவனர் நாராயணன் கண்ணன் அவர்களையோ அல்லது இப்போதைக்கு பிரசிடெண்டாக இருக்கின்ற டாக்டர் சுபாஷினி அவர்களையோ தனி மனித தாக்குதலில் ஈடுபடலை. நீங்கள் கடந்த காணொலிகளை கேட்டிங்களாம் போதும் தெரியும், இல்லாட்டினா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இரண்டு காணொலிகளுக்கான இணைப்பு கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறுமுறை வேணாலும் கேட்கலாம். தனி மனிதர்களை விமர்சனம் செய்யவில்லை ஒன்று. இன்னொன்று வந்து அவர் வந்து இந்த மீது நம் கேட்ட கேள்விகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக தெலுங்கர் என்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஐயா நாராயணன் கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதில்
நமது தமிழம் மலையொலியில் ஒளிபரப்பான அந்த ரெண்டு காணொலி பதிவுலையும் அவங்க தெலுங்கர் என்ற எந்த இடத்துலையும் நம்ம சொல்லலை, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ என்னென்னா, நம்ம கேட்குற கேள்விகளிலிருந்து தன்னை தப்பித்து கொள்வதற்காக நம் கேட்ட கேள்விகளை அவதூறு பரப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இரண்டு காணொலிகள் நம்ம வெளியிட்டிருக்கிறோம், அதில் வந்து எந்த இடத்துலையும் அவதூறு பரப்பலை. இப்போ நம்ம நேரடியாக செய்திக்கு வருவோம். இது வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் மீதான எமது கேள்விகள் இப்போ தான் உருவானது, வெகு சமீபத்தில் உருவானது, அதனால் இவங்க வந்து திட்டமிட்டு இந்த கேள்விகளை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேள்விகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு முன்னதாகவே உருவானது. இது எல்லாத்துக்குமே தெரியும், சுபாஷினி அவங்களுக்கும் தெரியும், ஐயா நாராயணன் கண்ணன் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதோட நிறுவனர் சுபாஷினி அவர்களுக்கு தெரியும். 2 வருடத்திற்கு முன்னதாகவே இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதே மாதிரி இது ஒரு தனி மனிதனாக கேள்வியாக நம்ம அதில் முன்வைக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற காணொலிகளில் 3 பேரோட குரல் ஒலி நம்ம வெளியிட்டிருப்போம், யார் யார் என்ன மாதிரி சொன்னாங்கன்னு. அப்போது நான் வெளியிட்டது வெறும் 3 குரல் ஒலி தான். நம்மளுக்கு வந்த ஆதாரங்களும் அதை செய்திகளும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்தது அப்படிங்கிறத அதையும் நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அப்போ இந்த கேள்விகள் அனைத்தும், அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையில் தமிழம் வலையொலியும் வீரத்தமிழர் முன்னணியும் வைத்த கேள்விகள் அனைத்தும் தனி மனித கேள்விகள் அல்ல, ஒரு இனத்தின் கேள்விகள், ஒரு இனத்தின் சார்ந்த மக்களின் கேள்விகள். அதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, இவங்க ஒரு அமைப்பு, இவங்களை வந்து நம்ம கார்னர் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. நாம் முதல்ல வழக்கு தொடுத்தது உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தது வழக்கே வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றி எந்தவித குறிப்பீடும் இல்லாமல் தான் கொடுத்தோம். வழக்கோட பிரேயர் என்னென்னா, இது மாதிரி ஓலைச்சுவடிகள் தனியார் போகுது, ஆனால் இது தமிழர்களின் பாரம்பரியம் சொத்து, இதற்கு தனியாக ஒரு ஆணையம் வைத்து இதை பராமரிக்க வேண்டும், இதை புதுப்பிக்க வேண்டும், இதை செய்ய இதுக்கான ஒரு ஒழுங்குமுறையை கொண்டுட்டு வர வேணும்னு அரசுக்கு தான் வச்சுருந்தோம். அந்த வழக்கு எண் கூட 3750/20/20 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வழக்கு தொடுத்திருந்தோம். அப்போது நம்ம என்னென்னா, இந்த ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம், அதற்கான தேடல் இருந்தது, அந்த தேடல் பின்னாடி வந்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு காணொலி பதிவை வெளியிட்டிருந்தோம். அப்போ அந்த காணொலி பதிவு வெளியீட்டில் உடனேயே இவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நம்ம மீது சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற. இன்றைக்கி வந்து நாராயணன் கண்ணன் அவர்கள் ஒரு வலையொலியில் தோன்றி அதற்கான பதிலை சொல்கிற நீங்கள் முதல் குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு வந்தபோதே நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அதற்கான நியாயத்தை கருதலாம். அதன் பிறகு சட்ட நடவடிக்கை என்ற பிறகுதான் நம்ம 2வது காணொலி பதிவை வெளியிடுறோம். அதுலேயும் வந்து நம்ம காணொலிகளில் நம்ம தனி மனிதனோட கேள்விகளாக இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் கேள்விகளாக தான் முன் வச்சுருந்தோம். செந்தில்நாதன் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மின்னஞ்சல் எழுதி அனுப்பிச்சிருந்தா நாங்கள் பதில் சொல்லியிருக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இது செந்தில்நாதனின் தனிப்பட்ட கேள்விகள் இல்லை அப்படிங்கிறத வந்து ஐயா பேராசிரியர் கண்ணன் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சுபாஷினி அவர்கள் இதை வாழ்க்கையே அர்ப்பணித்து இதற்காக வேலை செய்கிறார், அதற்காக அவர் குழந்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னெல்லாம் இந்த வரலாறு நாங்கள் கேட்கவே இல்லையே. நாங்கள் கேட்டதெல்லாம் மின்மயமாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் யாரோடு பகிர்ந்து கொள்கிறீங்க, எப்படி மின்மயமாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கு போகிறீங்க, 1995 மின்மயமாக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளும் சரி ஓலைச்சுவடிகளும் நாங்கள் சேகரிக்கிறோம் என்று மதிப்பிற்குரிய சுபாஷினி கொடுத்த பேட்டியின் மூலமாக நீங்கள் அறக்கட்டளை பதிவு செய்தது 2001 என்று சொல்லும் பொழுது 1995 2001 எதன் அடிப்படையில் நீங்கள் ஓலைச்சுவடிகளை சேகரித்தீர்கள் என்று கேட்டிருந்தோம், அதற்கு பதில் இல்லை. அதன் பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளையும் தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து திரட்டிய ஓலைச்சுவடிகளை வந்து தெரிவு செய்த முறை குறித்து கேட்டிருந்தோம், அது அவதூறுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐயா நாராயணன் கண்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு அறிவியலாளர், நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்னு நீங்கள் சொல்லிருங்க, அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் உங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பொதுத்தளத்தில் வெளியிடும் பொழுது அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு தகுந்தா போல் ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய சைட்டட் ரெஃபரன்ஸ்னு சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி தான் நானும் ஒரு அறிவியலாளர், ஒரு செய்தியை ஒரு காது வழி கேட்ட செய்தியை வந்து நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம், அதை வந்து உண்மை என்று கருதி அதை வெளியிடவும் மாட்டோம். நாராயணன் கண்ணன் அவர்கள் வந்து ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து தெரிவு செய்த முறை அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட பணிபுரிந்த
திரு அண்ணாமலை சுகுமாரனே வெளியிட்டிருக்கிறாரு. நீங்க அதை வேணாலும் கேருங்க, இந்த நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தப்பு தப்பு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். அவங்க ஜெர்மன்ல இருந்துட்டு எல்லாம் நான் என்ன பண்ணேன், அவார்டு எல்லாம் வாங்கிட்டேன், தண்ணி சாய் எல்லாம் வாங்கிட்டாங்க. அவங்க வந்து இருக்கு எந்த விதமா, அதாவது எப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து நான் தான் பண்ணேன் 100%, நான் தான் அதனுடைய ப்ராஜெக்ட் ஆபீசர். ஆக்சுவலா அது இனிஷியேட் பண்ணி இந்த ஐடியாவை சொன்னதே நான் தான், என்ன செய்யலான்ட்டு. அப்புறம் எம்ஓஏ பண்றதுக்கு, அதாவது என்ன நடந்துன்னு சொல்லட்டுமா, சென்னையில ஒரு விழா நடத்தினாங்க. இதுக்காக அந்த விழா எனக்கு வந்து பாராட்டு விழா, அந்த ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன். அவர் விசி பேசும்போது என்ன பண்ணாரு, சாதாரணமா கேஷுவலா சொல்லும் போது சொன்னாரு, ஊரேசாவுக்கு பிறகு பெரிய எக்ஸ்டென்சிவா உழைச்சுடியாருன்னு தேடல, தேடனா நமக்கு இன்னும் வந்து 5 லட்சம் லீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசினாரு. நான் உடனே என்ன சொன்னேன், சாதாரணமா பேசணும், நானும் கேஷுவலா சொன்னேன், எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சுன்னா நான் வந்து குறைஞ்ச 5 லட்சத்துல 1 லட்சமா என்னால கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டார். அப்படி முடியும்னா நீங்க வாங்க, யூனிவர்சிட்டி கூட தயவு பண்ணிக்கோங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து இவங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் தானே பண்றாங்க. அப்ப கண்ணன் தான், கண்ணன் ஒருத்தர் தான் பிரிஃபர், கண்ணன் தான் பிரசிடண்டா இருந்தாரு. அப்புறம் நான் சுபாஷினும் தஞ்சாவூர் போனோம், அங்க போய் எப்படி சைன் பண்ணேன், அதுல இருந்து விட்னஸே நான் தான், அந்த அண்ணா சைன் பண்ணிச்சு, விட்னஸ் தான் போட்டேன். அந்த பாதிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, அந்த மாதிரி ஜெர்மன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடந்தது அந்த ஸ்ட்ராட்டஜி இது பண்ணது, வியூகம் வகுத்தது, பிளான் பண்ணது எல்லாமே நான் தான் பண்ணேன். பண்ணி ஒரு 3 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்பவே முடியல அவங்களால. அப்ப வந்து நான் முதல் வரைய அந்த முதல் 2 மாசத்துலயே வந்து நிறைய கிட்டத்தட்ட 30-40 ஏடுகள் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். கொடுத்த உடனே அவருக்கு வீசிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல என்ன நடந்துச்சுன்னா, அவங்க நாம கலெக்ட் பண்ண ஏடுகள் பூரா அவங்க வந்து எடுத்துக்கல, யாரு டிபார்ட்மெண்ட்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அதுல பாதி முக்கால் தான் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ ரிஜெக்ட் பண்ணும் போது நான் என்ன சொன்னேன், ஒரு கல்வெட்டுல ஒரே ஒரு கல்வெட்டுல கல்வெட்டுகளோ ஏதோ நம்ம கிடைக்கும் போது புதைப்பொருள் ஆராய்ச்சியில பண்ணும் போது ஒரு சின்ன பொருளா நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோமா, அதே மாதிரி நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு 5000 வேடு எனக்கு வேண்டாம் தூக்கி போட்டா அது என்ன இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டாச்சு. அப்ப வீசி என்ன சொன்னா, இனிமேல் வந்து அவர் வேண்டாம், நீங்க மட்டுமே செய்யுங்க இந்த வேலையை, நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறது எல்லாத்தையுமே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து தனியாவே என்ன இது பண்ண, கோயமணி எல்லாம் வேண்டாம், நீங்க தனியா பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த 2வதுலதான் நான் அதிகமா கிட்டத்தட்ட 60,000 வேடுகள் கண்டுபிடிச்சேன். அப்ப கோயம்பு எல்லாம் என் கூட வரல, நாங்க எடுத்துட்டு வந்து பூரா கண்டுபிடிச்சு பூரா வந்து அப்பயே வந்து யூனிவர்சிட்டியில ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. அப்ப வந்து கோயம்பணி வந்து புரட்சரா இருந்தாரு, ஹெச்ஓடியா இல்ல, ஹெச்ஓடிய மாதவன் ஒருத்தர் இருந்தாரு, மாதவன் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் இந்த அம்மாவோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா வேற ஒண்ணும் இல்லை. இது என்ன பண்ணோம், நைட்டு வந்து எங்களுக்கு போன் பண்ணோம், வந்து இந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணீங்க என்னன்னு ஒரு போன் அடிக்கும், அல்லது மெயில் பண்ண சொல்லும். நாங்கள் இன்னைக்கு வந்து 5000 ஏடுகள் கண்டுபிடிச்சேன்ற, நான் வந்து நைட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு முறையே நான் ஒரு ப்ரௌசிங் சென்டர் கண்டுபிடிச்சு இந்த அம்மாவுக்கு ஒரு மெயில் அனுப்புவேன், 5000 ஏடுகள் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புவேன். இது என்ன பண்ணும், உடனே வந்து விசிக்கு போன் பண்ணி என்னமோ இதுதான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு அழைச்சிக்க, நீங்க விசிக்கிட்ட டைரக்டா சொல்ல கூட, நான் தான் சொல்லுவேன், நான் தான் ப்ராஜெக்ட் இன்சார்ஜ், நீங்க வந்து எங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி அப்படின்னு தான் சொன்னிச்சு. ரெண்டாவது இந்த பாராட்டு விழா எனக்கு வந்து பண்ணாங்க யூனிவர்சிட்டியில, அந்த யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் விழா பாராட்டு விழாவில் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு வந்து மேடையில் சேரு நான் தான் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் இந்த பாராட்டு விழா நான் தான் நடத்த சொன்னேன். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, எனக்கு வந்து முன்னாடி ஒரு பாராட்டு விழா நடத்துறேன்னு சொன்னார், கனிமொழி வந்து இந்த பிசி சொன்னார், கனிமொழி வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க சொல்லிருந்தேன். நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம், தனியாக நான் வாங்க விரும்பல, ப்ராஜெக்ட் வந்து ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன், நீங்க அவங்களுக்கே இது பண்ணுங்க, அதுல எனக்கு உங்க விருது கொடுக்குன்னு சொன்னேன். நான் உன்ன சொன்னேன், இந்த இதே நான் தான் நடத்த சொன்னேன் விழாவே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல தொடரெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுடைய ஆக்டிவிட்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை பூரா நான் சொல்றது பூரா டீட்டெயிலா ரெட்டராகவே இது கொடுத்துட்டேன். அதோட எனக்கும் அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனா நான் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் அடைஞ்சேன். எதுக்காகன்னா, நிறைய பேர்கிட்ட திருப்பி கொடுக்கறதா சோடிகள் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வேணும்னாங்க,
நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்ததுன்னு வாங்கிட்டு வந்தோம். அந்த பொறுப்பு காரணம் என்ன பண்ணா அது எப்படியா வாங்கணும் அப்படின்னு அலைஞ்சு போட்டேன். கேட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் அந்த பதிவை கேட்டிருப்பீங்க. இது மாதிரி நாங்கள் எதுவுமே ஆதாரமற்று வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு தனித்த அறக்கட்டளையின் மீது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு அமைப்பிற்கு எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. அதன் பிறகு அந்த நீங்கள் காணொலியில் வந்து நீங்கள் நிறைய ஒரு கோபம் உள்ள தொனியில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நீங்கள் அதில் ஒரு ஒப்பீடு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இருந்துருவாங்க, ஆனால் வந்து சுபாஷினி மலேசிய தமிழ் பெண்ணு, அவங்க ஒரு இன்னசென்ட்டு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் கேட்குறேன், இந்த ஒப்பீடு வந்து அபத்தமானது, இது தவறானது. தமிழ்நாட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு தொனியில் அந்த பேச்சு வந்திருக்கு, அதற்கு என்னோடய கண்டனங்கள். நீங்கள் வேற தானும் ஒரு கீழடி தமிழன் என்று சொல்லிக்கிறீங்க, அப்போ கீழடி தமிழனின் வீட்டில் இருக்கிற பெண்களும் தமிழ்நாட்டு பெண்கள் என்பதை மறந்து கொண்டு என்பது தெரியாமல் கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அதிகம். இன்னொன்று வந்து, எங்களை வந்து பண்பாட்டு மீட்பு அமைப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சுருக்கிறீங்க. இது வந்து ரொம்ப அபத்தமான கேள்வி. நான் கேட்ட கேள்விக்கு உங்களிடமிருந்து பதில் தான். நான் கேட்ட கேள்வி என்றால் நான் கேட்ட கேள்வி இல்லை, இந்த இனத்தின் மக்கள் கேட்ட கேள்வி, சரிங்களா? அது ஒன்று. அவங்கள அன்னை தெரசா, அவங்கள வாழும் உவேசா இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாடுங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதையே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கேட்ட கேள்வி வெரி 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 லாஜிக் அண்ட் வெரி 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 சிம்பிள். நீங்கள் 20 வருஷம் திறந்த வெளியாக திறந்த புத்தகமாக செயல்படுற நீங்கள், நாங்கள் கேட்ட கேள்விக்கு திறந்த புத்தகமாக பதிலை சொல்கிறத விட்டு அதை வந்து அவதூறாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் நம்ம கேட்குறோம். அதில் நிறைய வருது. நீங்கள் அந்த காணொலி பதிவையும் கேட்டிருப்பீங்க. அண்ணாமலை சுகுமாரன் ஐயா வந்து தெரிவு செய்யப்பட்ட ஓலைச்சுவடிகளை நாங்கள் எடுத்துகிட்டு போகலை, எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போனோம், அதுக்கு ஆதாரம் இருக்கான்றிருக்கீங்க, ஆதாரத்தை கேட்டிருப்பீங்க, இதுக்கு என்ன பதில்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஈழத்தில் வந்து பெயர் மாற்றம் குறித்து வெளியிட்ட தமிழ் மலையொலி வெளியிட்ட தகவல் வந்து அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் வெளியிட்ட அந்த பேர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். பழைய பேரும் ஸ்க்ரீனில் இருக்குது, புதிய பேரும் ஸ்க்ரீனில் இருக்குது. சமஸ்கிருதத்திற்கு எதிராக நீங்கள் வெளியிட்ட அந்த பெயர்களில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். சமஸ்கிருதம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னது சரி, சமஸ்கிருதம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது தவறு. இன்னொன்று, நீங்கள் அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஓலைச்சுவடிகளை படிக்க தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே ஓலைச்சுவடிகள் பற்றிய படிப்பு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் அதை வந்து பெருசாக அதை தெரிவு செய்து பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே காணொலியில் என்ன சொல்லியிருக்கிறீங்க, மருத்துவ குறிப்புகள் தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தான் ஓலைச்சுவடி படிக்க தெரியாதே, நீங்கள் சொன்ன கருத்தின்படி உங்களுக்கு ஓலைச்சுவடியை படிக்க தெரியாது, ஆனால் கிட்டங்கியில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடியை மட்டும் வந்து மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் அப்படின்னு எப்படி வெளியிட்டீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. உங்கள் காணொலியில் இருக்கிற கான்ட்ரடிக்டான ஸ்டேட்மெண்ட் அதுதான். இதை இல்லாமல் இதே வந்து வெளிநாடுகள் இருந்தால் டூ யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. தமிழர்களுக்கே உள்ளது வந்து அடுத்தவர் பிரச்சனையில் தாம் பிரச்சனையாக மூக்க நுழைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறீங்க. இல்லை, இது எல்லாமே உங்களோட புரிதலோட தவறானது, உங்கள் புரிதலின் தவறான அடிப்படையில் வந்தது. ஏன்னா இது அடுத்தவர் கேள்வி இல்லை, ஒரு இனத்தின் கேள்வி, ஒரு இனத்தினான கேள்வி. நீங்கள் உவேசாயர் வந்து ஓலைச்சுவடிகளை வந்து சேகரித்து வெளியிட்டார் அப்படின்னு சொன்னால், உவேசாயர் வந்து இங்கே கவர்மெண்ட்டில் அரசுடையமாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தின் கீழே வேலை செஞ்சு அதை சேகரித்து அரசின் கண்காணிப்பில் அரசு அந்த ஆங்கிலேய பிரபுக்களின் அடிப்படை தலைமையின் கீழே அவங்க செயல்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இப்போ அது மாதிரி தமிழ் மரபு அறக்கட்டளை செயல்படுதா? அதுதான் நம்ம கேள்வி. இந்த சோர்ஸை வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்கன்னு. அதே மாதிரி நம்ம வெளியிட்ட எந்த காணொலியும் நீங்கள் முழுசாக கேட்கல அப்படிங்கிறது வந்து உங்கள் பேட்டியிலேருந்தே தெரியுது. தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த ஓலைச்சுவடியை கொண்டுட்டு போய் 18 கோடிக்கு விற்றுருக்குன்னு நாங்கள் சொல்லலை. அப்போ நாங்கள் சொன்னதான் நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்று காணொலி பதிவை கேட்காம இருக்கணும், அல்லது அந்த நாங்கள் கேட்ட கேள்விகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்வதற்காக வேறு ஏதோ டைவெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா? எங்கள் காணொலியில் நீங்கள் விற்றுட்டீங்கன்னு சொல்லலை. இது மாதிரி விற்பனையாகிருக்கு. யாரு
சீகன் பால்கு ஐயர் வந்து வெளியிட்ட அந்த அந்த புத்தகமும் ஓலைச்சுவடியும் ஜெர்மனியிலிருந்து வந்தவர்கள் களவாடி கொண்டு போய் விற்று விட்டார்கள். அதாவது 18 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்குன்னு நான் சொல்லலை, ஜூனியர் விகடன் சொல்லியிருக்கு, தந்தி சொல்லியிருக்கு, அவங்க வெளியிட்ட செய்தி, ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்கள் 2019 விசாரணை கொண்டுட்டு வந்த செய்தி, இதை நான் சொல்லலை. அப்போ நான் சொன்னதாக நீங்கள் கொடுத்த பேட்டி ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் பேட்டியை பார்க்கல, இல்லது அல்லது பேட்டியில் நாங்கள் கேள்வி கேட்டதை நீங்கள் திசை திருப்புவதற்காக சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி டூ யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான வார்த்தை. ஒரு பேராசிரியராக நீங்கள் வந்து அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. ஓன் பிஸ்னஸ்னால் என்னோடய பிஸ்னஸ் என்ன? என்னோடய பிஸ்னஸை தான் நான் பார்க்குறேன். தமிழர் மரபுகளை காக்க வேண்டும், களவு போகின்ற தமிழர் மரபுகள் பண்பாட்டு சொத்துக்களை மீட்க வேண்டும். தட் இஸ் மை ஓன் பிஸ்னஸ், தட் இஸ் ஒய் ஐ ஆம் டூயிங் திஸ். அதனால் நீங்கள் சும்மா இங்கிலீஷில் பேசுனா நாங்கள் வந்து ஐயோ அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு பயந்துருவோம் அப்படி, அது மாதிரி எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். உங்களை மாதிரியே முனைவர் பட்டம் பிடிச்சி உங்கள் நீங்கள் சுற்றிய நாடுகளுக்கு இணையான நாடுகளை நாங்களும் சுற்றிட்டு வந்திருக்கோம். அதனால் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்லுங்கள். நான் என்ன நீங்கள் என்ன சொல்ல மின்னஞ்சல் அனுப்புனா நான் பதில் சொல்லியிருப்பேமே அப்படிங்கிறீங்க. என்னோடய இந்த காணொலியே என்னோடய மின்னஞ்சலாக வச்சுக்கோங்க, பதில் சொல்லுங்கள். 2001 நீங்கள் சொல்கிறபடி உங்கள் அறக்கட்டளை வந்து பதிவு செஞ்சது, அவங்க சுபாஷினி வெளியிட்ட தகவலின்படி 1995 2019 வரலையும் நீங்கள் இங்கேருந்து கொண்டுட்டு போன பொருள்களோட டிஜிட்டலைஸ்டு காப்பியை வந்து உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பீங்க. 2 லட்சம் ஓலைச்சுவடிகளை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. 2 லட்சம் ஓலைச்சுவடிகளும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் மின்மயமாக்கினீர்கள் என்ற பட்டியலும் 2 லட்சம் ஓலைச்சுவடிகளோட மின்நகலாக்க பிரதியையும் என்னகிட்ட சமர்ப்பிக்க வேண்டாம், தமிழக அரசுகிட்ட சமர்ப்பிங்க. உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க. அப்போது நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா வேலை இல்லைல்ல. அதை விட்டுட்டு நான் அவதூறு பேசினா எந்த இடத்துலையும் அவதூறு பேசலை, தனி மனித தாக்குதல்களை பேசலை, ஒரு இனத்தின் கேள்வியை உங்கள் மீது வச்சேன். அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் கொடுத்த பேட்டியின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது நீங்களே தமிழ் மரபு அறக்கட்டளையிலிருந்து ரொம்ப காலம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ் மரபு அறக்கட்டளையோட ஆக்டிவிட்டிஸையே நீங்கள் வந்து பெருசாக பேசலை. அதில் என்ன ஒரு பெரிய கூத்துன்னா, சமஸ்கிருதத்தை விட தமிழ் வந்து ஒரு நோஞ்சா மொழி, நோஞ்சாம் பிள்ளை, அதை காப்பாற்றணுன்னு தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னா, தமிழை காப்பாற்றுவதற்கு என்ன வேலை செஞ்சீங்க? உங்கள் மோட்டிவேஷன் இருக்கு பாருங்கள், உங்கள் அறக்கட்டளையோட மோட்டிவேஷனில் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா கலெக்ஷன், ப்ரெசர்வேஷன் அண்டு டிஜிட்டலைசேஷன் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலம் தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலெக்ஷன்னா சேகரிப்பு, ப்ரிசர்வேஷன்னா அதை வந்து சரிப்படுத்துதல், அதாவது தூய்மைப்படுத்துதல், அண்டு டிஜிட்டலைசேஷன் அப்படின்னா மின்மயமாக்கல். நீங்கள் மின்மயமாக்கல் மட்டும்தான் சொல்கிறீங்க, கலெக்ஷன் அண்டு ப்ரிசர்வேஷனை பற்றி வாயை திறக்கலை. அப்போது அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அல்லது அவங்க சுபாஷினி அவர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி. அதனால் இந்த பிரச்சனையை நான் வந்து ரொம்ப தூரம் வளர்த்து கொண்டு போக நானும் விரும்பலை. ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, தமிழ் மரபுகளை மீட்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாங்கள் கேட்டு அறிவுபூர்வமான அடிப்படையில் மிகப்பெரிய ஆதாரங்களையும் தரவுகளையும் வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்பையும் சொல்கிறேனே, உங்கள் அந்த தமிழ் மரபு அறக்கட்டளையில் அவங்க சுபாஷினி அவர்களின் படங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியமும், ஐயா கண்ணன் அவர்களின் படத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமும், நீங்கள் இருவரும் அந்த அறக்கட்டளையின் பிரசிடெண்டாகவும் நிறுவனராகவும் இருக்கிறதுக்காரில் தான். இல்லாட்டினா நீங்கள் அந்த அறக்கட்டளையில் யாரோ எவரோவா இருந்தீங்கன்னா உங்கள் படத்தையோ உங்களை பற்றி பேசுவதற்கோ எனக்கு தேவையில்லை. அந்த அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கிற XY யாரை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் உங்கள் மீது, உங்கள் அறக்கட்டளையின் மீது வைத்த கேள்விகளுக்கு தனி மனித தாக்குதலால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்பயும் சொல்கிறேனே, டிஜிட்டலைசேஷனில் வந்து என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வியாக கேட்குறேன், நீங்கள் ஆராய்ச்சியாளர், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, கண்டுபிடிப்பின் ரகசியங்களை, கண்டுபிடிப்பின் கூறுகளை ஒரு பேப்பரில், அதாவது ஒரு தாளில் எழுதி வச்சுருக்கிறீங்க. எழுதி வச்சுருக்கிற அந்த தாளை மட்டும் நான் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? அதாவது அந்த தாள் வந்து சர்வதேச மேனுஸ்கிரிப்ட், அதாவது பேப்பர்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணாத ஒரு ஆய்வு கண்டுபிடிப்பு நான் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன்,
ஸ்கேன் காப்பி தானேன்னா விட்டுடுவீங்களா? அப்போ அதுதான் இந்த மேனுஸ்கிரிப்டுங்கிறது தமிழ் மேனுஸ்கிரிப்டுங்கிறது வந்து ஓலைச்சுவடிகள்ங்கிறது வந்து வெறும் வேறு ஓலைகள், அதில் எழுதியிருக்கிற கண்டென்ட்டு தான் மதிப்பு மிக்கது. அப்போ அதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் வந்து பாதுகாக்கிறேன்னா, நீங்கள் இன்னும் அந்த பேட்டிலேயே இன்னொன்று சொல்லியிருக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஓரியண்டல் லைப்ரரியாக இருக்கட்டும், சரஸ்வதி மகள் லைப்ரரியாக இருக்கட்டும், ஊஎஸாவோட லைப்ரரியாக இருக்கட்டும், எல்லா லைப்ரரியும் டிஜிட்டலைசேஷனை நாங்கள் தான் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு உதவியை செய்து, நீங்கள் ஒரு பெரிய உதவியை செய்து இந்த முறைகளெல்லாம் சொல்லி கொடுத்து டிஜிட்டலைஸ்டு காப்பியை வந்து ஏன் இங்கே இருக்கிற லைப்ரரியிலேயே நீங்கள் சேமிக்க விரும்பலை? நீங்கள் ஏன் தனியாக கொண்டுட்டு போய் சேமிக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழர்களின் ஒட்டுமொத்த சொத்தை தனியார் அறக்கட்டளை அமைப்பின் சொத்தாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இது தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் கந்தப்பனார் ஐயா அவங்க குடும்பம் பாதுகாத்து வந்த ஒரு ஓலைச்சுவடி தான். நான் கந்தப்பனார் கையில் கிடைத்த ஓலைச்சுவடின்னு கூட முதல்ல சொல்லியிருந்தேன், அது கூட அவர் கையில் கிடைக்கல, அவங்க குடும்ப சொத்து அப்படின்னாங்க. உண்மையிலே அவர் குடும்பம் வந்து அந்த திருக்குறள் என்ற அந்த பண ஓலையை வந்து ரொம்ப காலமாக சேமித்து வந்து அந்த குடும்ப சொத்து தான், அவர் கையில் இருந்த அந்த குடும்ப சொத்து தான் நம்மளுக்கு திருக்குறளாக கிடைச்சிருக்கு. அது மாதிரி எத்தனையோ தொல்காப்பியம், மகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, திருக்குறள், இன்னும் எத்தனையோ விலைமதிப்பற்ற மருத்துவ குறிப்புகள் வந்து தான் அந்த டிஜிட்டலைஸ்டு வளைச்சுவடிகளில் இருக்கணும். அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு தனியார் அறக்கட்டளையின் சொத்தாக மாற்ற முடியும் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்க வேண்டியதானே, ஆர்டிஐ போட்டிருக்குறோம், ஆர்டிஐ போடாமல் இந்த வேலைகளை செய்வோமா? அதனால் ஆர்டிஐ போட்டிருக்குறோம், இன்ஃபர்மேஷன் வரும், நாங்கள் அதை வந்து நீதிமன்றத்தில் சந்திப்போம். ஆனால் நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னென்னா, நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அதை விட்டுட்டு நாங்கள் வந்து தனியார் தாக்குதலை, நாங்கள் ஒரு நீங்கள் தஞ்சாவூர் தமிழச்சியாகவே இருக்கட்டுங்க, நாங்கள் வந்து அவங்க தமிழரா தெலுங்கரா என்று சுபாஷினி அவர்களை தமிழம் வலையொலி சார்பாகவோ வீரத்தமிழர் முன்னணி சார்பாகவோ அவங்கள ஒரு தெலுங்கர் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. அதே மாதிரி கண்ணன் வந்து கீழடி தமிழனோ அல்லது மலேசிய தமிழனோ வேற யாராவோ இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை, யார் செய்தாலும் தவறு தவறு தான். நாங்கள் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்குறோம், நாங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இயக்கம் வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து எல்லா ஓலைச்சுவடியும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அரசோ அல்லது ஒரு தனியார் அமைப்புகளோ அமைதியாக இருக்குமா? இது அரசின் சொத்து, தமிழர் இறையாண்மை பொருந்திய அரசின் சொத்து, அரசு பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து. ஒரு சிலை திருட்டு போனால் வந்து சிலை தடுப்பு பிரிவு இருக்குது, சிலையை கூட செஞ்சிடலாம், அதுக்கு ஈக்குவலான சிலையை செஞ்சிடலாம். ஆனால் ஓலைச்சுவடியில் எழுதிய மதிப்புமிக்க ஒரு பொருளை வந்து நீங்கள் செஞ்சிட முடியுமா? அதனால் நான் என்ன எங்களோட கோரிக்கை வந்து நீங்கள் சீமானண்ணனை சந்திக்கணும், நாங்கள் சீமானண்ணனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை. நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக அண்ணனை சந்திக்கலாம். நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் இப்போ கூட சென்னையில் தான் இருக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், கண்ணன் அவர்கள் வந்து சென்னையில் தான் இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், தாராளமாக சந்திங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் சீமானண்ணனை சந்திப்பது எங்களுக்கு நோக்கமல்ல, நீங்கள் டிஜிட்டலைஸு பண்ணி எடுத்துகிட்டு போன 200,000 ஓலைச்சுவடிகளை கேட்டலாக் போட்டு அதோட மென்பிரதியை தமிழக அரசுக்கோ அல்லது தமிழக அரசையோ உயர்நீதிமன்றத்திலேயோ நீங்கள் சமர்ப்பீங்க. அதே மாதிரி அந்த 200,000 ஓலைச்சுவடிகளும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடத்திலிருந்து யாராரிடம் இருந்து நீங்கள் அதை டிஜிட்டலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விவரத்தை தமிழக அரசிற்கும் அல்லது உயர்நீதிமன்ற கிளைக்கும் நீங்கள் சமர்ப்பீங்க, இதுதான் நம்ம கேட்குறது, சரிங்களா? அப்படின்னு சொல்லி நாங்கள் நீங்கள் தமிழராக இருக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, அதே நேரத்தில் சுபாஷினி அவர்கள் தமிழராக இருக்கிறதுலையும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அதில் வந்து பிரச்சனையே இல்லை. நாங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் இருவரும் தமிழரா தமிழர் அல்லாதவரா என்ற கேள்வி அல்ல, நாங்கள் கேட்ட கேள்வி வந்து எங்களின் பாரம்பரிய, எங்களின்ங்கிறது வந்து என்னோடது இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பாரம்பரிய ஓலைச்சுவடி சொத்துக்கள் வந்து மீட்கப்பட வேண்டும், களவு போனதோ அல்லது நீங்கள் தனியார் அறக்கட்டளையின் சொத்தாக அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, தமிழர்களின் சொத்தாக தமிழக அரசின் கீழ் நியங்குகின்ற பல்வேறு துறைகளின் துறைகளில் ஒரு துறையாக இருக்க வேண்டிய ஓலைச்சுவடி புலனத்தில் கொடுங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம், அதுக்கு வந்து முன்வாருங்கள். அப்படி இல்லைனா வாங்க, நான் அவதூறு பேசுகிறேன்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத ஒரு நேரடி விவாதத்துக்கு வாங்க, நம்ம பேசி அதற்கான தீர்வை காண்போம் என்று சொல்லி
நீங்கள் ரெண்டு செய்தியை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் தயவு செய்து திரும்ப பெறணும் அல்லது அதற்கான மன்னிப்பு கோரணும். தமிழ் பெண்களை வந்து கழுவுற மீன் இல்லை நழுவுற மீன் என்பது போல ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறீங்க. அதை வந்து ஒரு சாதாரண ஒரு உங்களுக்கு வேண்டிய சுபாஷினியோடு ஒப்பிடுவதற்காக அவங்க இன்னசென்ட்டு தமிழ் பெண்கள்னால் கழுவுற மீன் இல்லை நழுவுற மீன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப தவறானது. அந்த கருத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடும். சரிங்களா, நீங்கள் தமிழர்கள் தானே. ரெண்டாவது வந்து ஒரு இனம் நலம் சார்ந்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு கேட்ட கேள்வி நியாயமான கேள்வியை அதன் பின்னான இருக்கிற நியாயமான கூறுகள் அனைத்திற்கும் வந்து பதில் சொல்லாமல் நாங்கள் கேட்ட கேள்விகளை நீங்கள் வந்து அவதூறாக பார்ப்பது வந்து ஒரு படித்த ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கின்ற அதேமாதிரி உலகமெல்லாம் நீங்கள் இயங்குகின்ற ஒரு அறக்கட்டளை அமைப்பு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிற்கு அழகல்ல. அதனால் நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போன எல்லா மேனஸ்கிரிப்டோட விவரங்களும் அதோட மென் காப்பின்னு சொல்லோம்ல சாஃப்ட் காப்பி, அதையும் அதோட வெவ்வேறு காலங்களில் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த ஓலைச்சுவடிகளை நீங்கள் மின்மயமாக்கி இங்கிருந்து எடுத்து சென்றீர்கள் என்பது உட்பட்ட விவரங்களையும் நீங்கள் வந்து அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இன்னொன்று என்னென்னா, அண்ணாமலை சுகுமாரன் ஐயா விஷயத்தில் அந்த காணொலியை கேட்டிருப்பீங்க, அது எதுவுமே பொய் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பார்ப்போம், நீங்கள் உங்களுடைய முன்னகர்வை பொறுத்து இதனோட காணொலி அடுத்தடுத்த ஆதாரங்களோடு உங்களை நம்ம சந்திப்போம். தமிழம் வலையொலிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ அல்லது ஒரு பிரபலத்திற்காகவோ ஒரு வேலை செய்யாது. எந்த வேலையும் ஆதாரமற்ற ஒரு செய்திகளை தமிழம் வலையொலி ஒருபொழுதும் வெளியிடாது. அது எங்களோட நோக்கம் அல்ல. இது ஒரு இனத்திற்கான பணியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட செந்தில்நாதனா உங்களிடம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் கேள்விகளாக தான் வேறு தமிழர் முன்னணியோட தமிழம் வலையொலி அந்த கேள்விகளை கேட்டது. அந்த கேள்விகளுக்கான சரியான பதில்களை கொண்டுட்டு வருங்கள். அதன் பிறகு நான் எந்த தனி மனித பின்னாடியும் எல்லா அமைப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்கும், அதற்கான வரலாறு இருக்கும். அது எங்களோட நோக்கம் அல்ல, அது இந்த வேலையின் நோக்கமும் இல்லை என்று சொல்லி ஐயா கண்ணன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப காலம் கழிச்சு இந்த பேட்டியை கொடுத்துருக்கிறீங்க. அதுவும் சுபாஷினி அவர்கள் ஏதோ ஒரு பேட்டியை கொடுத்து அது தவறுதலாக போய்விடக்கூடாதோ என்று சொல்லி நீங்கள் அவசர அவசரமாக அந்த பேட்டியை கொடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த எதுக்குமே சரியான ஒரு அதாவது அந்த அறக்கட்டளையோட செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கு சரியான தெளிவான பார்வை இல்லை அப்படின்றது தான் உங்கள் பேட்டி அந்த TNTV தமிழ் ஊடகத்தில் நீங்கள் கொடுத்த பேட்டி சொல்லுது. மிக்க நன்றி. நாங்களும் யாரையும் பகைக்கிறதுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஒட்டுமொத்த இனத்தின் வரலாறு பொக்கிஷங்களை மீட்க வேண்டும், அதன் அடிப்படையில் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது யாருக்குமான தனி மனித தாக்குதலாய் ஒருபொழுது முடியாது என்று சொல்லி விரைவாய் உங்கள் பதிலை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் வீரத்தமிழர் முன்னணியோட பொறுப்பாளர் தமிழம் வலையொலியோட நிர்வாகம். நன்றி, வணக்கம்.